ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து எப்படி ஃபைல் ஓனர்ஷிப்பை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணோம், அதாவது ஒரு ஃபைலை வந்து ஓனர் எப்படி மாற்றணும், குரூப்பை எப்படி மாற்றணும்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு யூசர்ஸாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து என்னுடைய சைபர் பிளாக் ஹோல் டிஃபால்ட் யூசர், இன்னொன்று வந்து டெஸ்டிங் அப்படின்னு ஒரு புது யூசரை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கீழே இருக்கிற டெர்மினல் செப்பரேட் லாகின், இது டெஸ்டிங்கோடைய யூசர் ஸ்பேஸ். இது ஸோ இது வந்து சைபர் பிளாக் ஹோல் என்னுடைய யூசர் ஸ்பேஸ். இது ஸோ இப்போ வந்து கரண்ட் டைரக்டரியில் இருக்கிற எல்லா ஃபைல் கண்டென்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைரக்டரி இருக்குது, ஒரு ஃபைல் இருக்குது, அதில் கண்டென்ட்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ அதே மாதிரி இப்போ LSFNLR பார்த்தோன்னா எல்லா டைரக்டரி 1ல நியூ ஃபைல் 2 இருக்குது, அப்புறம் டைரக்டரி 2ல நியூ ஃபைல் 3 இருக்குது. ஸோ ஃபைல் ஓனர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக ரெண்டு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் வந்து யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் தான். ஸோ யூசர்ஸ்னா ஃபஸ்ட்டு காலம், அதாவது இந்த யூசர் ஸ்பேஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு காலம் வந்து ஓனர். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற காலம் வந்து குரூப். ஸோ பொதுவாக எப்பயாச்சும் ஒரு புது ஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா பை டிஃபால்ட்டாக ஓனர் வந்து நீங்கள் தான் இருப்பீங்க, அதாவது கரண்ட் லாக்இன் யூசர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைபர் பிளாக் ஹோல், நான் இப்போ ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன், சைபர் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதை க்ரியேட் பண்ணிட்ட உடனே இந்த சைபர் அப்படின்னு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக சைபர் பிளாக் ஹோல், சைபர் பிளாக் ஹோல் அப்படின்ற குரூப்பும் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய கரண்ட் ஐடி, அதாவது ஐடி கமாண்ட் இருக்குது லினக்ஸில். ஐடி கமாண்ட் வந்து நீங்கள் வந்து எந்த யூசர் ஐடி, எந்த குரூப்புக்கு சேர்ந்தப்பட்டவங்க அப்படின்னு அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய யூசர் ஐடி வந்து 1000. யூஸ்வலாக யூசர்ஸோடைய நம்பர்ஸ் வந்து 1000லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கீழே டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 1001 அப்படின்னு இருக்கும். ஸோ புது புதுசாக யூசர் ஆட் பண்ண போக போக இந்த நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகினா போகும். ஸோ இப்போ வந்து டீட்டெயிலாக வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து யூசர் ஐடி வந்து சைபர் பிளாக் ஹோல், அதே மாதிரி குரூப் ஐடி வந்து யூசர் க்ரியேட் பண்ணும்போதே அந்த யூசர்க்கே புதுசாக இன்னொரு குரூப்பும் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக சைபர் பிளாக் ஹோல் குரூப்பில் இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அட்மின் குரூப், அப்புறம் சூடோ குரூப், அப்புறம் வேறு வேறு குரூப்ஸ்லாம் இருப்பேன். ஆனால் இந்த டெஸ்டிங் அப்படிங்கிற அக்கௌண்ட்டுடைய ஐடி பார்த்தீங்கன்னா அவனுடைய ஓன் குரூப் ஐடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய குரூப் நேமில் அவனே இருக்கான். ஸோ பை டிஃபால்ட்டாக ஒரு யூசரை க்ரியேட் பண்ணும்போது அவனுக்குன்னு ஒரு குரூப்பும் க்ரியேட் ஆகிடும். ஸோ இது வந்து யூசர் க்ரியேஷனில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய ஃபைல் க்ரியேஷன் பண்ணும்போது கரண்ட் ஐடி யார் இருக்கோமோ அவருடைய யூசர் நேம் அண்ட் குரூப் நேம் வந்து பை டிஃபால்ட்டாக இங்கே வந்திருக்கோம். ஸோ பொதுவாக எப்போவுமே லினக்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபைலில் ஆக்சஸ் பண்ணோன்னா அந்த ஃபைலுக்கு பெர்மிஷன்ஸ் தேவை. ஸோ பெர்மிஷன்ஸ் பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபைலை வந்து நான் வந்து வேறு பர்சனுக்கு நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஏன்னா அவன் வந்து ஆக்சஸ் பண்ணோம் அந்த ஃபைலை, அதாவது ஓனர்ஷிப் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஓனர். ஸோ நீங்கள் வந்து வேற ஒருத்தருக்கு ரெண்ட் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு பெர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய டாக்குமெண்டேஷன், லீகல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோமோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஆனால் லினக்ஸில் வந்து நீங்கள் வந்து CHOWN அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு, அதாவது சேஞ்ச் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்மில். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைல், அதாவது என்னுடைய ஃபைல் வந்து இந்த பர்டிகுலர் சைபர் அப்படிங்கிற ஃபைலை வந்து நான் வந்து டெஸ்டிங் யூசர் அக்கௌண்ட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். நான் அதுக்கு வந்து சேஞ்ச் ஓனர்ஷிப் அப்படிங்கிற கமாண்டு, அந்த பர்டிகுலர் யூசர் நேம், அப்புறம் எந்த ஃபைல் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ அது ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து CHOWN சேஞ்சிங் ஓனர்ஷிப் ஆஃப் சைபர் பர்மிஷன் நாட் பர்மிட்டட் அப்படின்னு இருக்கு. ஸோ பொதுவாக ஒரு ஃபைலோடைய ஓனர்ஷிப் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜஸ் இருக்கான்னு செக் பண்ணும். அப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜஸ் இல்லைன்னா இந்த பர்டிகுலர் கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து இந்த CHOWN அப்படிங்கிற கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போவுமே சூடோ பர்மிஷன்ஸ் யூஸ் பண்ணும். சூடோ பற்றி டீட்டெயிலாக வேறு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சூடோனா ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸில் வந்து நீங்கள் எப்படி ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணோன்னா ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுத்த உடனே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜஸில் ரன் ஆகும். ஸோ அதே மாதிரி லினக்ஸில் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் இல்லை ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜஸில் ரன் பண்ணோம்னா சூடோ அப்படிங்கிற கமெண்ட் வச்சு தான் ரன் பண்ணோம். இதை டீட்டெயிலாக வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்து CHOWN டெஸ்டிங் சைபர் அப்படின்னு கொடுத்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எரர் வந்து வரல. ஸோ இது ஏன்னா இந்த பர்டிகுலர் கமெண்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜஸில் ரன்னாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கும்போது
பர்மிஷன்ஸை வந்து செக் பண்ணி பார்த்தா இந்த யூசர் பகுதி வந்து டெஸ்டிங்க்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைபர் பிளாக் ஹோல் இருந்துச்சு, இங்கே வந்து டெஸ்டிங் அண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஆமாம், இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ தான் நம்ம சேஞ்ச் பண்ணோம், இந்த டெஸ்டிங் அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்க இமிடியேட்டாக அந்த ஃபைல் பர்மிஷன்ஸ் சேஞ்ச் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வேறு யூசர் இல்லாத யூசர் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி எரர் வரும், யூசர் நாட் எக்ஸிஸ்டிங்னு. ஆட்டோமேட்டிக்காக இது டேப் கம்ப்ளீஷன், நான் சைபரை டைப் பண்ணி டேபை டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அதை வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபீச்சர் இது. ஸோ இப்படி தான் ஒரு ஃபைல் ஓனர்ஷிப்பை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து குரூப்பை எப்படி சேஞ்ச் பண்ணோம். இப்போ வந்து ஃபைலை சேஞ்ச் பண்ணியாச்சு, குரூப்பை எப்படி சேஞ்ச் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து சிஹெச் குரூப், அதாவது சேஞ்ச் குரூப் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைபர் பிளாக் ஹோல் குரூப்பில் பை டிஃபால்ட்டாக இருக்கேன். ஸோ நான் வந்து இந்த பர்டிகுலர் சைபர் பிளாக் ஹோலை வந்து டெஸ்டிங் குரூப்புக்கு நான் வந்து அசைன் பண்ணோம். ஸோ அது வந்து நான் வந்து சிஹெச் குரூப் கமாண்ட் யூஸ் பண்ணேன். ஸோ சிஹெச் குரூப் டெஸ்டிங் நியூ ஃபைல். ஸோ இப்படி கொடுத்துட்டா உடனே இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆப்ரேஷன் நாட் பர்மிட்டட் அப்படின்னு இருக்கு. ஸோ மறுபடியும் இதுக்கும் சூடோ ஆப்ரேஷன்ஸ், அதாவது சூடோ பர்மிஷன்ஸ் வந்து தேவை. ஸோ ஒன் சூடோ பர்மிஷன் எக்ஸிக்யூட் பண்ண உடனே இங்கே வந்து டெஸ்டிங் அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுச்சு குரூப் வந்து. ஸோ இப்போ வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைபர் பிளாக் ஹோல் குரூப் வந்து டெஸ்டிங் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்படி தான் சிம்பிளாக ஒரு பர்டிகுலர் ஃபைலுக்கு வந்து ஓனர்ஷிப் அது மட்டும் இல்லாமல் குரூப் மெம்பர்ஷிப்பை வந்து சேஞ்ச் பண்ண முடியுது. ஸோ இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்டரியில் நிறைய ஃபைல்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து எல்லா ஃபைல்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஓனர்ஷிப்பை வந்து சேஞ்ச் பண்ணணும். நிறைய டைரக்டரிஸ் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய ஃபைல்ஸ் இருக்குது, எல்லாமே ஒன் பை ஒன்னாக உங்களால் போய் மாற்றுறதுக்கு சான்ஸ் இல்லை, ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து சிஹெச்ஓன் ஐஃபன் ஆர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஐஃபன் ஆர்னா ரிகர்சிவ், ரிகர்சிவாக எல்லா டைரக்டரிஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸ்க்கும் நாங்கள் வந்து பர்மிஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ சுடோ சிஹெச்ஓன் ஐஃபன் ஆர், நான் வந்து டெஸ்டிங் அக்கௌண்ட்டுக்கு ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ கரண்ட் டைரக்டரி, அதாவது சிங்கிள் டாட் வந்து கரண்ட் டைரக்டரியை குறிப்பிடுது. ஸோ சிங்கிள் டாட்னு கொடுத்த உடனே இந்த பர்டிகுலர் டைரக்டரியிலேருந்து இதுக்குள்ளே என்னென்ன டைரக்டரிஸ் இருக்குது, அதுக்குள்ளே என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது, அதுக்கு எல்லாத்துக்கும் டெஸ்டிங் அப்படிங்கிற யூசர் வந்து ஓனர்ஷிப்பாக மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐஃபன் எல்லார் பார்த்த உடனே எல்லா ஓனர்ஷிப்போ டெஸ்டிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. டெஸ்டிங் 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 டைரக்டரி ஒன்குள்ளே இருக்கிற நியூ ஃபைலும் டெஸ்டிங்கு, டைரக்டரி டூக்குள்ளே இருக்கிற நியூ ஃபைல் த்ரீயும் டெஸ்டிங்காக மாறிடுச்சு. ஸோ அதே மாதிரி நான் வந்து குரூப்பை கூட நான் ரிகர்சிவாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ சுடோ சிஹெச் குரூப் சிஹெச் ஜிஆர்பி ஐஃபன் ஆர் டெஸ்டிங். ஸோ இப்படி மாற்றிட்டு எல்எஸ் ஐஃபன் எல்ஆர் இப்படி பார்த்தோம்னா குரூப் கூட எல்லாமே டெஸ்டிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இமீடியட்டாக அந்த சேஞ்சஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ இப்போ வந்து சிஹெச்ஓன் வச்சு எப்படி ஃபைல் ஓனர்ஷிப் சேஞ்ச் பண்ணுறோம், சிஹெச் குரூப்பை வச்சு எப்படி குரூப் மெம்பர்ஷிப்பை சேஞ்ச் பண்ணுறோன்னு பார்த்தோம். ஆனால் இது ரெண்டுமே ஆக்சுவலாக ஒரே கமெண்டில் வச்சு பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன திட்டாடுவீங்க எதுக்கு ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னு, பொதுவாக ஜென்ரல் நாலேஜ்க்கு தான் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ சுடோ சிஹெச்ஓன் ஐஃபன் ஆர். ஸோ இங்கே வந்து எந்த குரூப்புக்கு நீங்கள் வந்து மாற்றணும், எந்த யூசருக்கு வந்து நீங்கள் வந்து பெர்மிஷன்ஸை மாற்றணும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். ஸோ ஓனர்ஷிப்பும் குரூப்பும் அட் அ டைமில் நீங்கள் மாற்றணும்னா இங்கே ஒரு சிங்கிள் கோலன் கொடுக்கணும், கோலன் கொடுத்துட்டு மறுபடியும் எந்த குரூப்புக்கு மாற்றணும்னு அங்கேயும் கொடுக்கணும். அங்கே கொடுத்துட்டு நான் வந்து கரண்ட் டைரக்டரி அதாச்சு ரிகர்சிவாக எல்லா டைரக்டரிஸ் எல்லா ஃபைல்ஸும் நான் வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ இந்த கோலனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் அதாவது எல்ஹெச்எஸ் பகுதி வந்து ஓனர் அதாவது யூசர். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் ஆர்ஹெச்எஸ் வந்து குரூப் மெம்பர்ஷிப். ஸோ இப்படி கொடுத்துட்ட உடனே எல்எஸ் ஐஃபன் எல்ஆர் டெஸ்டிங் இருக்கிறது எல்லாமே சிங்கிள் கமாண்டில் சைபர் பிளாக் ஹோலுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் லினக்ஸில் யூசர் பெர்மிஷன்ஸும் சாரி ஃபைல் ஓனர்ஷிப் யூசர்ஸ்க்கும் குரூப்ஸ்க்கும் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.